சமுதாய நோக்கத்தோடு இன்னைக்கு சமுதாயம் என்ன கல்வி கற்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இக்ரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய அந்த முதல் வார்த்தை யூ ரீட் படிக்க சொன்னாங்க. என்ன படிக்க சொன்னாங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தன்னிடத்தில் பயிற்சிக்காக வந்த பெண் அட்வொகேட்
பக்கிலே பாதிக்க தொந்தரவு செய்தார் என்று மக்களுக்கு புரியப்படுகிறது. திருமணம் செய்யாமலேயே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம் என்று தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றம். சங்கரராமன் தான் சொந்த கூட்டத்திலேயே ஒருவரை கொலை செய்துவிட்டு இல்லை என்று சொன்னாலும் அதற்கும் தீர்ப்பு வழங்குவதற்காக தயாராக உள்ள நீதிமன்றங்கள் இந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு தேவை தெரியாத ஆறு மணி நேரம் பேசுறது கையம் வந்து கொடுக்கக்கூடிய தகவல் வந்து எல்லாருக்காகவும் நமக்கு கிடைச்ச போறது. நம்ம பேசும்போது கை தட்டுவோம், ஆலயப்படுத்தும், தூசுவது, பேச்சு பேச்சு இந்த மூணு மணி நேரம் கடந்தாங்க என்பது இது பேச்சு மட்டும்தான் செய்யல. செயல்பாடு என்பது செயல் என்பது ஆக்டிவிட்டி என்பது அது செய்தால் மட்டும் நாம் செயல்பட வைக்கிறது. நமக்கு ஒரு 40 வயசாயிருக்கு பேஷன் வியாதிகள் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் 53 வயதில் முதல் களத்தை கண்ட நமது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய 63 வயது வரை ரிட்டையர்மெண்ட் இல்லாமல் மக்கள் மக்களவரை தொடர்ந்து களத்திலிருந்து இந்த சமூகத்திற்காக இந்த மாதத்திற்காக அல்லாஹ்வின் உதவி டேரக்டராக இருந்தாலும் கூட களத்தில் நின்று போராடி நம்முடைய தலைவர்களுடைய வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. செய்தால்தான் கருத்துக்கள் அவருடைய வேதனை நம்முடைய வேதனை மட்டுமல்ல நமக்கு கோலோடு ஆதரவு கொடுக்கக்கூடிய சமூக ஆதரவுடைய அந்த வேதனை புரிந்திருக்கிறதா? நாம் அவர்களோடு கலக்க வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும், நம்முடைய வேதனை அவர்களோடு பங்கிட வேண்டும், நம்முடைய துன்பங்களை அவரோடு ஷேர் செய்ய வேண்டும், பாசிசத்தின் தோலை உரிக்க வேண்டும். உரித்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த பாதிப்புடைய வலியை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு கடவுளால் ஆசீர்வாதம் வரக்கூடிய 2014 நிச்சயமாக ஆலிமே இமாம் கவுன்சில் எல்லா வகையிலும் எல்லா தளத்திலும் நட்சத்திரமாக நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐக்கு எல்லா வகையிலும் நாம் களம் காட்டுவோம். நாம் இழந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மீட்டெடுப்போம். இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற வரலாற்றை புதிய ஒரு வரலாற்றை புதிய ஒரு அத்தியாயத்தை நாம் எழுத தயாராகுவோம். அதற்காக இந்த சமுதாயத்தை தயார்படுத்துவோம். இந்த இரவில் இருந்து அதற்கான பணியை நாம் துவங்குவோம். கடந்த டிசம்பர் 6 கர்நாடக கலந்து கொண்டு பேசிய போது கடைசியாக நான் முடித்தேன், டிசம்பர் 6 இது கடைசியாக இருக்கிறது என்று பதிவு சொன்னேன். அந்த வழி இன்றும் தொடர்ந்து இன்னும் எத்தனை காலம் தொடரும் என்று தெரியவில்லை, தொடரட்டும், ஆனால் அது முடிவல்ல, அதற்கு ஒரு நிவாரணம் கண்டெடுக்க வேண்டும். அது வெறுமனே நான் சும்மா இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுக்க மாட்டான். சமூக மக்களே மாற்றத்தை நீங்கள் கொண்டு வராதவரே அல்லாஹ் மாற்றத்தை தர மாட்டான். மாற்றம் நாம் காண வேண்டும், அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி செய்வான். நாம் சும்மாவே உட்கார்ந்து அறிக்கை வேண்டும், எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று சொன்னால் சாப்பாடு கிடைக்காது, அல்லாஹ் சுப்ஹானஹு தர மாட்டான். முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஒன்றுமே புரியாமல் நாம் ஒன்றுமே செய்யாமல் அல்லாஹ் ஒன்றையும் தர மாட்டான். அவருடைய உதவி நிச்சயமாக வராது. நாம் நபிமாருடைய வரலாற்றை படிக்கின்றோம். களம் கண்டார்கள் நபிமார்கள்,
அல்லாஹ்வுடைய நேருக்கு கனெக்ஷன் உள்ள நபிமார்கள் களம் கண்டார்கள், அப்பொழுது அவருக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது. நாம் களம் கட வேண்டும், களம் காண வேண்டும். அதற்கு ஆரம்பிய உங்களுக்கு எப்போ உத்தரம் அமைத்து தரும் அந்த கரத்தை பயன்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் இன்று எல்லா பொருளும் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவோம் என்ற அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு நல்ல நேரத்தில்